ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் சிவா வந்து ஜெயிலர் படத்தை பற்றி வந்து பேசியிருக்காரு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை சர்வசாதாரணமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டண்ட் சிவா என்ன சொன்னார் ஜெயிலர் படத்தை பற்றி அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவர் வந்து பேசும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க ஜெயிலர் படத்தை பற்றி அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது இந்த படம் அப்படிங்கிறது வெறித்தனமாக வந்திருக்கு, சும்மா வேற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் படத்துடைய டீம் நெல்சன் போன்ற எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரசித்து ரசித்து இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோ அழகாக அந்த படம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே சரி கொடுத்து சொல்லியிருக்காரு நெல்சன் அவர்கள். வந்து சீன் ஒவ்வொரு சீனுக்குமே அந்த லைட்னிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து சூப்பராக வித்தியாசமாக புதுசு புதுசாக வந்து பண்ணியிருக்காரு நெல்சன். இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டேண்ட் சிவா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் திரைப்படம் கண்டிப்பாக வந்து செம ஹிட் ஆகும். இது வந்து சும்மா ஃபேன்ஸுக்காக நான் சொல்லலை, அவருடைய ஃபேன் நான் தான், ஆனால் வந்து அவருடைய ஃபேன் அதுக்காகவும் நான் சொல்லலை. இந்த திரைப்படத்தில் அவ்வளோ ஒர்க் இருக்குது, அவ்வளோ சூப்பராக அந்த திரைப்படம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம ஸ்டண்ட் சிவா அவர்கள். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய ஆக்ஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றும் வந்து தெரிக்கும் அப்படின்னுமே சரி சொல்லியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பராக வந்து இருக்கும், கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் சில நாட்கள் வந்து ஷூட்டிங் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுமே சரி ஸ்டண்ட் சிவா அவர்கள் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காருங்க. மெயினாக இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் கவனித்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தடவை சொல்லியிருந்தேன், இந்த படத்தில் வந்து அந்த கேமராக்காகவே நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட் சிவா அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நெல்சன் அவர்கள் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து ஸ்டண்ட் சிவா வந்து மென்ஷன் பண்ணியுமே சரி சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பாருங்களேன் இந்த லைட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லோ இஷ் அதெல்லாம் ரெட்டிஷன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை இதுக்கு முன்னாடி வந்த சின்ன சின்ன வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வெறித்தனமான ஒரு படமாக இருக்குங்க. நான் அவ்வளோகான உங்களுக்கு வந்து நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை, பட் வந்து நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம வந்து எதிர்பார்த்த பல விஷயங்கள் தலைவரை வந்து வச்சு வாங்கியிருக்காரு நெல்சன். சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். சென்னு சிவா அவர்களுடைய அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருடைய ரீசனாக அந்த இன்டர்வியூ தான், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ஜெயிலர் படம் மேலே உள்ள எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் தினமும் கொடுத்துட்ருக்கோம், அதை பற்றியும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.